ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. மேரேஜ் ஆகி ஒரு வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. இப்போ ஒய்ஃபுக்கு வந்து இந்த 2 மாதமாக வந்து டேட் வந்து கரெக்டான டேட் ஆகுறதில்ல, 2 மாதம் ஆகுதுங்க டேட் ஆகு. ஏற்கனவே மாசமாக இருந்தாங்க. இப்போ மாத்திரை போட்டு அதனால அபாசம் ஆயிடுச்சு. அபாசம் மாத்திரை போட்டேங்க. எதுக்காக பண்ணீங்க? அது கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால இந்த மாதிரி பண்ணாங்களா? நீங்கள் உங்களை கேட்கலையா? இல்லை, என்ன கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க. சரிங்க. இரெகுலராக தீட்டு வருது இப்போ. ஆ, ஆமாம் சார். சரிங்க, இப்போ உங்கள் கேள்வி என்னங்க? அவங்க டேட் ஆகிற 2 மாதத்துக்கு ஒரு தான் சார் டேட் ஆகிற, அதனால எதுவும் ப்ராப்ளம் ஆகுங்களா? மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் தள்ளி போன 30 நாள்ன்றது 35 நாள் வரலாம். 60 நாள் ஆகும்போது நீங்கள் கருத்தரிக்கிற வாய்ப்பே 6 மாதங்களுக்கு தான், 6 முறை தான் இருக்கும் வருஷத்துக்கு. 1 மாதத்துக்கு 1 முறை தீட்டு வந்தால் 12 முறை நீங்கள் கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 மாதத்துக்கு 1 முறை தீட்டு வந்தால் 6 முறை தான் நீங்கள் கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்டாவது இப்படி இரெகுலர் மென்சஸ் வர்றது நல்லதில்லை. செக் பண்ணி ஹார்மோன் ஏதாவது குறைபாடா, வேறு ஏதாவது பிரச்சனைகளான்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்க. குழந்தை வேணான்னு முடிவு பண்ணி கருத்தரிச்சிருந்தால் அபார்ஷன் பண்ணலாம். கருத்தரித்த பிறகு எந்த முடிவும் பண்ணாமல் கருத்தரித்து அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனைன்னு அபார்ஷன் பண்ணுறது சரியில்லை. ஒரு காலர். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு பிரச்சனை இருக்கு சார். சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். இந்தமாரி நைட்டில் தூங்கினது லீக்அவுட் ஆகிடுது சார். என்ன வயசுங்க உங்களுக்கு? 23 சார். அது தான் ஆண்மையோட அழகு. இப்போ பெண்களுக்கு தீட்டு வர்ற மாதிரி மாதத்தில் 3-4 நாள் ரத்தம் போக்கு இருக்க மாதிரி ஆண்களுக்கு தூக்கத்தில் விந்து வர்றது ஒரு இயல்பான விஷயம். ஒரு ஆணுக்கு தூக்கத்தில் விந்தே வரலன்னா அவருக்கு நோய் இருக்கு, மனதிலயோ உடம்புலயோ நோய் இருக்குன்னு அர்த்தம் சார். அதே மாதிரி என் வைஃப் கிட்ட போயிட்டு அது கொஞ்ச நேரத்திலே வந்துரு சார். இதுமே பண்ண முடியல சார், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். குழந்தையே இல்ல சார். இப்ப கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது சார். 23ல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், 21ல கல்யாணம் பண்ண சார். இப்ப 23 ஆகுது சார் எனக்கு. 23. உங்க வைஃப்க்கு என்ன வயசு? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தையின்மை சிகிச்சை மையம் போய் ரெண்டு பேரும் சிகிச்சை எடுத்துக்கோங்க. 2 வருடம் உங்கள் ஒய்ஃபுக்கு 21 வயதாக இருந்தால் நீங்கள் போகலாம். 18க்குள்ளே 19க்குள்ளே டீனேஜில் இருந்தாங்கன்னா தள்ளி போடுங்க, 20 வருஷம் வரைக்கும் தள்ளி போடலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பாருங்கள். தூக்கத்தில் விந்து வர்றது இயல்பானது. செக்ஸ் நிறைய பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள், 1 நாள் விட்டு 1 நாள் பண்ணுங்கள் குறைந்தபட்சம். ஸோ சரியாயிடுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தேவையான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். மருத்துவரில் பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கான மருந்துகளும் கொடுப்பாங்க. சரியாயிடுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்படி இல்லைன்னா IUI அல்லது சில சிகிச்சை முறைகள் இருக்குது, அந்த முறைகளும் நீங்கள் அடுத்தடுத்து போக வேண்டியது இருக்கும். நீங்கள் 20-21 வயசுன்றதுனால கொஞ்ச நாள் பொறுத்திருக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை.